குடும்பமாக உட்காந்து அம்மாவும் அந்த இடத்துல உட்காந்து சாப்பிடக்கூடிய ஒரு உணவு தோசை இல்லை சார். நான் ஒரு இட்லி செஞ்சால், ஒரு உப்மா செஞ்சால் என் பசங்களோட என் குடும்பத்தோட உட்காந்து என்னால் சாப்பிட முடியும். ஆனால் தோசையை மட்டும் நான் செஞ்சேன்னா நான் அடுப்படியில் மட்டும்தான் நிற்க முடியும். ஆக்சுவலாக வந்து நான் தோசை சுடும் போதே 2 தோசை கொடுக்கணும், ஒரு தோசை நின்று சாப்பிட்டுட்டே தான் கொடுப்பேன். என் பசிக்காக நான் அதை பேசலை சார், எனக்கு அவங்களோட உட்கார்ந்து சாப்பிடணும். ஆனால் அந்த கடைசி வரைக்கும் எனக்கு கஷ்டமாகிற நேரத்தில் எல்லாருக்கும் நான் முறுவலாக தான் தோசை சுட்டு கொடுப்பேன். ஆனால் அந்த கடைசி தோசையை மட்டும் 2 கரண்டியை ஊற்றி எப்படா உட்கார்ந்து சாப்பிடலாம் அப்படின்ற ஒரு ஃபீலிங் எனக்கு வந்துடும். அது உண்மைதான் சார், உண்மைதான். அவங்க 10 பேருக்கு அவங்க தோசை போட்டு கொடுக்குறாங்களே சார், அதில் அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்குது. இல்லை சார், எனக்கு அந்த சந்தோஷம் இருக்கும். ஏன்னா அவங்க குடும்பத்துக்கும் அவங்க போடுறாங்க இல்லை சார், நம்மளுக்கும் அது பாசத்தில் தானே அவங்க போடுறாங்க. அவசியம் இல்லையே சார், அதில் ஒரு சந்தோஷம் இருக்குல்ல. இல்லை இல்லை, அதான் அவங்க சொல்கிறாங்க, சும்மா நீங்கள் தியாகி ஆகி இப்போ என்ன பண்ண போகிறீங்க, அது ஒன்றும் அவசியம் இல்லையே, நானும் நல்ல சாப்பாடு சாப்பிட்லாம்ல அப்படிங்கிறாங்க. சார் அது லவ் சார், அவங்க ஆத்மார்த்தமாக மனசார குழந்தைங்களுக்கு. ஒரு விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்கணும், நல்ல தோசை நான் சாப்பிடவே இல்லை, கருகி போச்சுக்கிறாங்க, நீங்கள் சாக்ரிஃபைஸ் பண்ணுங்களேன். எனக்கு தெரிஞ்சு அப்படி சொல்ல மாட்டாங்க சார். அதான் அப்படி சொன்னால் பாவின்றுவீங்க, அதுக்காக தான் உண்மையை சொன்னால் பாவின்னு தான் சார் சொல்லுவாங்க.